ஆயிரத்தி அறுநூறு வருடங்கள், நாற்பது எழுத்தாளர்கள், முப்பதாயிரத்துக்கு மேலான வசனங்கள், ஆவியானவர் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி எழுதப்பட்ட ஒரே புத்தகம் வேதாகமம். இந்த வேதாகமத்தை நாம் எப்படி படிப்பது? அநேக விதமான வித்தியாசமான திருச்சபைகள் வந்தாலும் வேதத்தை படித்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டா? வாருங்கள், சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியை சிறப்பிக்க தக்கதாக வந்திருக்கிறவர்களை நான் வரவேற்போமா? இது நல்ல விசேஷமாக போதகர் தாஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி, உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக்கொள்கிறேன். போதகர் சார்ல்ஸ் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி, உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக்கொள்கிறேன். இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடம் மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வார பாடலில் கடந்து போவோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆண்டிலே நாம் இரண்டாம் காலாண்டில் வேத வியாக்கியானம் செய்வது எப்படி என்ற தலைப்பிலே பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு 12வது பாடம், கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனப்பாட வசனம் 2 பேதுரு 3:15-16 வசனங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் என்பதே. மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வார பாடத்தை துவக்கி வைங்க பாஸ்டர். கடினமான வேத பகுதியை புரிந்து கொள்ளுகிறது அவசியமாக இருக்கிறது. அந்த மனப்பாட வசனத்தை நாம் நன்றாக கவனிப்போமே என்றால், 2 பேதுருவில் அவர் 3:16 சொல்லும் பொழுது சில பகுதி தான் என்று சொல்லுகிறார். பவுலுடைய எல்லா பகுதியும் கடினமாக இருக்கிறது என்று சொல்லாமல் சில பகுதி என்று சொல்லுகிறார். அதில் 2 சாராரை குறித்து பேசுகிறார். ஓ, கல்லாதவர்கள் என்றும் உறுதி இல்லாதவர்கள் என்றும். கல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் கூட கல்லாதவர்களாக தான் இருந்தார்கள். ஏன் அப்படின்னா, அவர்கள் மீனவர்கள், குறைந்த அறிவு. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த வேதத்தின் ஒற்றுமையை அங்கு காண்பித்த பொழுது, லூக்கா 24வது அதிகாரத்தில் மோசேயின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் இன்னும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இதோ என்னை குறித்து இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, அவைகளே நிறைவேறிக்கிறது என்று அந்த புக்கோட யூனிட்டி, அதாவது ஒற்றுமையை காண்பித்த பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களிலே சில பகுதிகள் நமக்கு கடினமாக இருக்கலாம். ஆனால் அதை ஒத்து படிக்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு புரியும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உறுதி இல்லாதவர்களாக ஏதோ ஏனோ தானோ என்று நாம் இருப்போமே என்றால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆபத்தை கொடுக்கும் என்பதையும் பவுல் பேதுரும் வலியுறுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு பாடத்தில் இந்த கடினமான பகுதிகளை நாம் எப்படி கையாள வேண்டும், எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதையும், அதில் நாம் வேதத்திற்கு நம்முடைய அப்ரோச், அதாவது நம்முடைய குணம், அணுகுமுறை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்துக்குள்ளே கடந்து போகும்போது 1வது கேள்வி, பாஸ்டர் தாஸ், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதி என்று பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்கிறார், அதில் நமக்குள்ள முக்கியமான பாடம் என்ன? இந்த அழகான வசனம் 2 தீமோத்தேயு 2:15 இருக்கிறது. வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படின்றார். ஒரு இளம் ஊழியக்காரன் தீமோத்தேயோ, அவருக்கு மூத்த ஊழியக்காரன் பவுல் சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ வேத வசனத்தை போதிப்பதற்கு முன்னாடி அதை நிதானமாக நீ பகுத்து என்ன செய்யணும், ஆராய்ந்து நீ புரிந்திருக்க வேண்டும் அப்படின்றார். இன்றைக்கி வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் கத்திரனுக்கு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் இன்றைக்கி ஏமாற்றக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான். ஆனால் நமக்கு தேவன் தரக்கூடிய பாடம் தீமோத்தேயுக்கு சொன்னது இன்றைக்கி நமக்கும் பொருந்தும். வேத வசனத்தை நிதானமாக பகுத்து ஆராய்ச்சி செய்து கடினமான காரியங்கள் இருக்கிறதா, அதை நாம் விளங்கி கொள்ள பிரயாசப்பட வேண்டும்.
எனக்கு தெரியும் என்ற ஒரு எண்ணத்தில் விளக்கம் கொடுப்போம் என்று சொன்னால் அது அநேகருடைய விசுவாசத்திற்கு பங்கம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் மிக ஜாக்கிரதையாக வேதாம காரியங்களில் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரனாலும் சரி, சபையை நடத்தக்கூடிய மூப்பர்களானாலும் சரி, ஊழியம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் யாரானாலும் சரி, இந்த தீமோத்தேயு சொன்ன ஆலோசனை நமக்கு பொருந்தும். வேத வசனங்களை ஜெபத்தோடு நிதானமாக கருத்தோடு ஜாக்கிரதையாக போதிக்க வேண்டும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசங்கம் பண்ணுமா ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடுறேன், ஆனால் அந்த ஓய்வு நாள் பள்ளி பாடலாம் நடத்த முடியாது, ஏன்னா கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது. பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரசங்கம் பண்ண என்ன வேணால் பேசிடலாம், பாஸ்டர் நல்லா தெளிவாக சொன்னாங்க. சரி, அடுத்த பகுதிகளில் நம்ம கடந்து போவோம். வேதாகமத்தில் ஒரு பகுதி புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்பதால் வேதாகமம் பொய் அன்று ஆகிவிடுமா? கருத்து வேறுபாடுகள் வர காரணம் என்ன? கருத்து வேறுபாடுகள் ஏன் வருகிறது என்றால் கலாச்சாரம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதை புரிந்து கொள்ளும் நபர் என்ன கண்ணோட்டத்தில் அதை பார்க்கிறார், ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் என்று சொல்வோம். முன்பே அவர் சில யோசனைகளை மனதில் வைத்து கொண்டு ஒருவேளை இப்படி தான் இருக்கும் என்று படிப்பார்கள். சிலர் பார்த்திங்கன்னா இந்த பவுலுடைய நிருபத்தையெல்லாம் படிக்கும்போது இந்த பவுல் வந்து நியாயப்பிரமாணம் ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னார் அப்படின்ற கண்ணோட்டத்திலேயே படிப்பார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்றால், விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லாமல் என்றும் ஒன்றும் இல்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். அப்போ அவங்க விருத்த சேதனத்தை வலியுறுத்தினாங்க. எந்த விருத்த சேதனம்? சரீர சம்பந்தம். ஆனால் பவுல் சொன்னார் ஆவிக்குரிய விருத்த சேதனம், இருதயத்தின் விருத்த சேதனம். இதை உணராமல் பவுல் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பழசெல்லாம் ஒளிஞ்சிருச்சு என்கின்ற ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். அதனால் பவுலுடைய நிருபங்களை ரொம்ப கடினமாய் கையாளுகிறவர்கள் யார் அப்படின்னா, ஒரு கருத்தோடு அவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற அந்த மனப்பாங்கோடு அதை படிக்கிறது நிமித்தமாய் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் மனத்தாழ்மையாய் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி, எப்படி சாமுவேல் ஏலி சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் கற்றுத்தாங்க என்கின்ற அந்த அனுபவத்திலே நாம் போகும்பொழுது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இயேசுவினிடத்தில் ஜெபத்தோடு நம்ம கடந்து போகும் பொழுது ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆண்டவர் தெளிவாக முழுமையாய் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, கடினமான பகுதிகளை விளக்கும் விஷயத்தில் வெளிப்பட வேண்டிய குணங்கள் என்னென்ன? நாம் இதை வேதாகமத்திலே பல இடங்களிலே அழகாக பார்க்கிறோம். ஒன்று நாளாகமம் 29:17 உத்தம குணத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் நீதிமொழிகள் 2:7 படிக்கிறோம், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அதுபோல் 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. என்ன போதிக்கிறோமோ அதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ சிலர் சில விளங்காத பகுதிகளை வேதாந்தத்திலிருந்து கேட்கிறார் என்று சொன்னால் நம்ம சொல்லாட்டி நம்ம தப்பாக நினைத்து கொள்வார்களோ, ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு தெரியவில்லையா? தெரியவில்லை, இதுதான் உத்தம குணம். தெரியுமா? தெரிந்திருக்குது என்று சொல்லலாம், அல்லது பெரியவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லலாம், அல்லது ஆராய்ச்சி பண்ணி படித்து பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லலாம். இப்படி உத்தமமாக இருக்கிற அந்த குணம்தான் இந்த வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் என்பதை நான் படிக்கிறேன். நல்ல பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானது ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பொதுவாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுக்கு தலகணம் அதிகம்னு சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு கேள்வி என்னென்னா, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டுகளான நாம் ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் என்பதை தாழ்மையாகவும் உறுதியாகவும் சொல்வது எப்படி? இப்போ இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த மனத்தாழ்மை முடிவு பரியந்தும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பவுல் கூட சொல்லும் பொழுது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா ஆண்டவர் யாருக்கு அதிகமாக கொடுக்குறாரோ அவர்களிடத்தில் இன்னும் அதிகமான மனத்தாழ்மை தான் வெளிப்படணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது போல அதிகமாய் நம்மை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன மேட்டிமை நம்மகிட்ட இருக்கிறது. தானியல் புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகம், தீர்க்க தரிசனத்தை துல்லியமாக அறிந்து கொள்ளுகிற அறிவு நம்மிடத்தில் இருக்கிறது என்கின்ற மேன்மை. அதை குறித்து எலன் வைட்டும் எச்சரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறார்கள் என்றால், அநேக 7 அட்வெந்து திருச்சபையின் பிள்ளைகள் மற்ற கிறிஸ்துவர்களோடு இந்த சனிக்கிழமை தான் ஓய்வு நாள், 7 தான் ஆதி துவங்கி புதிய வானம் புதிய பூமி மட்டும் அது அவிதமாக இருக்கும் என்பதை எப்படி போதிக்கிறாங்களா? ரொம்ப மன மேட்டிமையாக, ரொம்ப ப்ரௌடாக, எங்களுக்கு இப்படி தெரியும் இங்கே இருக்குது. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அந்த ஆத்துமாவை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இராமல்,
நாங்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, யூ மைட் வின் தி ஆர்கியூமெண்ட் பட் யூ வில் லூஸ் த சோல் என்று சொல்லுகிறார்கள். அப்போது நம்முடைய உள்ளான நோக்கம் என்னென்னா, மனத்தாழ்மையுடன் இந்த தெரிந்த சத்தியத்தை ரொம்ப எளிமையுமாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாட்சியின் மூலமாய் நாம் அறிவிக்கும் பொழுது அவர்கள் ஈர்க்கப்படுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடினமான பகுதிகளை கையாளும் பொழுது, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, தாழ்மையாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. கடினமான பகுதிகளை கையாள்வதில் தாழ்மை ஏன் அவசியம்? 2 நாளாகமம் 7:14 படிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அப்படின்னு தான் படிக்கிறோம். அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள், அவர்கள் போதகராக இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி, அதை போதிக்கிற ஊழியத்தில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு மட்டும்தான் இல்லை, விசுவாசிகள் எல்லாருக்குமே ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்து நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை போதிப்பார். யாக்கோபு 4:6-10 படிக்கிறோம், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 4:10 யாக்கோபுல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்னு படிக்கிறோம். செப்பனியா 3:12 நாம் படித்தோம் என்று சொன்னால் அங்கே வாசிக்கிறோம், சிறுமையும் எளிமையுமானவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். அப்போது இந்த வசனத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார், நம்ம முழுக்க முழுக்க தாழ்மையாக அவரை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஆழமான பரலோக உண்மைகளை உணர்த்துவார். அதை மற்றவங்களுக்கு நம்ம மிகுந்த மனத்தாழ்மையோடு, பவுலை குறித்து நீங்கள் படித்து பாருங்கள், அவர் சொல்லுவார் அப்போஸ்தலர் 20 எபேஸ் சபையார்கிட்ட பேசும்பொழுது, வெகு மனத்தாழ்மையோடும் உங்களுக்கு நான் போதித்தேன் அப்படின்னுவார். அந்த வெகு மனத்தாழ்மை இந்த கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த ஆழமான சத்தியங்கள் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கும் நமக்கு மிக முக்கியமான கருவி என்பதை மறந்துவிடவே கூடாது. கடினமான பகுதிகளை கையாள்வதில் பொறுமையும் உறுதியான தீர்மானமும் நம்மிடல் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக நாம் பவுலுடைய ஆலோசனைகளை கவனிக்கும் பொழுது கூட மிகுந்த பொறுமையுடன் அவர் கையாண்டார் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, பவுல் ஒவ்வொரு இடத்திலும் ஊழியத்தை செய்து வந்த பிறகு பின்னாடி யார் போவானா, யூதர்கள் போவாங்க. யூதர்கள் போய் சொல்லி, பவுல் சொல்லுகிற கிறிஸ்து கிறிஸ்து அல்ல, இவன் பொய்யாய் உங்களை எல்லாம் திசை திருப்புகிறான் என்று சொல்லி, விருத்த சேதனம் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் நுனித்தோலை வெட்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி, இதனால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி பவுல் போன இடத்துக்கு அப்புறம் இவங்க போய் அவர்களுடைய திசையை மாற்றுகிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. அதில் அகப்பட்ட ஒரு சபை தான் கலாத்திய திருச்சபை என்று பார்க்கிறோம். பவுல் இவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்திருந்தார் என்றால், இதோ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, அற்புதங்களையும் அடையாளங்களையும் இது நிமித்தமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏதோ விருத்து சேதனம் பண்ணதினால் உங்களுக்கு இது கிடைத்தது என்று நீங்கள் நினைக்காதீங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்லி 3 பேசி 6:9 என்ன சொல்கிறார் பாருங்கள், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவை என்ன ஆக்கிறோம், மற்றது எல்லாத்தையும் புளிப்பு ஆக்கிறோம். அப்படின்னா ஒரு கொஞ்சம் தவறான உபதேசம் இருந்துச்சுன்னா போதும், மற்ற எல்லாரையும் என்ன பண்ணிடும், தீட்டுப்படுத்திடும். எப்பவுமே நான் சொல்வேன், திருடுறவன் அவன் மட்டும் கெட்டு போவான், அவனோட கூட சேர்ந்து திருடுனவன் கெட்டு போவான், விபச்சாரத்தில் அகப்படுகிறவர்கள் அந்த ஆணும் பெண்ணும் கெட்டு போவார்கள். ஆனால் தவறான உபதேசம் சொல்லும் பொழுது அந்த உபதேசியாருக்கு கீழே இருக்கும் 1000 விசுவாசியோ 10000 விசுவாசியோ அவர்கள் கெட்டு போவார்கள் என்பதை கவனமாக நாம் கவனிப்பது அவசியமாக இருக்கிறது இந்த ஊழியத்தில். இந்த கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு பகுதியில் அடுத்த கேள்வி என்னென்னா, கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு ஆதி திருச்சபையின் அனுபவங்கள் தரும் பாடங்கள் என்ன? அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே படித்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தல 8:35 படிக்கிறோம், எத்தியோப்பிய மந்திரி அவர் ரதத்திலே போய் கொண்டிருக்கிறார், ஏசாயா புத்தகத்தை படிச்சுட்டு போகிறாரு. பிலிப்பு என்ன செய்கிறாரு, ஆவியானவர் துணையோடு ஓடி போய் அவரோடு சேர்ந்து கொண்டு வேத பாடம் கொடுக்கிறார். அப்போஸ்தல 8:35 சொல்கிறது, இந்த பிலிப்பு வேத வாக்கியங்களை முன்னிட்டு அந்த மந்திரிக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்தான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது வேதவாக்கியங்களின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர்கள் டீக்கன்மார்கள் எல்லாரும் சத்தியங்களை பேசினார்கள். அப்போஸ்தலர் 17:11 படிக்கிறோம், பெரோயா பட்டணத்தார் அவங்க என்ன செய்தாங்களாம், தினந்தோறும் வேதவாக்கியங்களை காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று என்ன செய்தார்களாம், ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக மாறினார்கள் என்று அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது. ஆகவே ஆதி திருச்சபையுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, வேதவாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பாங்க,
தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த யூதர்கள் புறஜாதிகள் இந்த விருத்த சேதனம் பண்ண படுதல், விருத்த சேதனம் படாமை, அப்புறம் விக்கிரகங்கள் படைக்கப்பட்டதை புசித்தல், புசிக்காமல் இந்த காரியங்கள்லாம் கேள்விகள் வந்த பொழுது அப்போஸ்தலர் 15 நம்ம முழுக்க படித்து பார்த்தோம்னா எல்லோரும் என்ன செய்தாங்க, பழையற்பாட்டின் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். விக்கிரகங்கள் படைத்தவர்களுக்கு, வேச்சித்தனம் பண்ணுதலுக்கு இதெல்லாம் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு எருசலேம் சங்கத்தில் முடிவெடுத்தார்கள். ஆக சபையினுடைய எந்த ஒரு காரியத்தில் ஒரு குழப்பம் என்று சொன்னால் வேதாகமத்தை பழையற்பாட்டுக்கு போய் ஆராய்ந்து பார்ப்பது ஆதி திருச்சபைக்கு வழக்கமாக இருந்தது. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த மீதமான திருச்சபை பழையற்பாடு மட்டும் இல்லை, நமக்கு புதிய ஏற்பாடு இருக்கிறது, அதோடு சேர்த்து எலன்வைட்டமையருடைய எழுத்துக்கள் இருக்கிறது, இவையெல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தால் கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அந்த அனுபவங்களாக நம்ம கற்றுக்கொள்கிறோம். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானது, ஒரு இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானதிலே இடைவேளை பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகலாமா? கடினமான வேத பகுதிகளை எப்படி கையாள்வது என்பது குறித்து அதிகமாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம். வேதாகம பகுதிகளை புரிவதற்கு, அதிலிருந்து புரிந்து கொள்வதற்கு ஜபம் எவ்வளவு அவசியம்? நிச்சயமாக எபேசு பட்டணத்திற்கு பவுல் எழுதும் பொழுது அந்த 1 ரொம்ப அழகாக பேசுவார். என்னென்னா, கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்கிறதற்கு ஏதுவான பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறதை 19 நாம் பார்க்க முடியும். இப்போ யோசித்து பாருங்கள், இந்த வெளிப்பாடு யாருக்கு கிடச்சிருச்சு? பவுலுக்கு கிடச்சிருச்சு. இதே வெளிப்பாடு, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் எபேசு பட்டணத்தில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும், எல்லாரும் என்னைப்போல் ஆக வேண்டும் என்றால் என்ன, இந்த வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டாம். அப்போ பவுலே அவிதமாய் ஜெபித்தார் என்றால் அவருடைய நிருபங்களையும் அவருடைய எழுத்துக்களையும் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே ஆராய்ந்து பார்க்கிற நாம், ஒருவேளை நான் கூட அப்படிதான், எனக்கு சில பவுலுடைய நிருபங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அதை அதிகமாய் விரும்பி வாசிப்பேன், அந்த வசனம் புரியவில்லை என்றால் மறுபடியும் அதுக்காக நான் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அதனுடைய பவுலுடைய இன்னொரு நிருபம், ஒருவேளை ரோமரில் புரியலனா அதே ஒருக்கு ஒத்த கருத்து எபிரேய புத்தகத்தில் சொல்லியிருப்பார், அதை இணைத்து படிக்கும் பொழுது அது மிக தெளிவாக நமக்கு புரிகிறது என்று பார்க்குறோம். அப்போ ஒரு ஆத்தருடைய புத்தகத்தை அவருடைய புத்தகத்தோடு ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாயிரும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு, விருத்த சேதனமே வேண்டான்னு பவுல் சொன்னாரா? இல்லை. ஏன் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த நாட்களில் விருத்த சேதனம் செய்யப்படாதவர்கள் எங்கே வரக்கூடாது? உள்ளே வரக்கூடாது. இப்போ பவுல் இங்கே என்ன வலியுறுத்துகிறார் என்றால், கொலோசியர் புத்தகம் 2:11, இதோ கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய், அவருடைய ஆவியானவர் மூலமாய் உள்ளத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ ஞான அர்த்தங்கள், ஞான அடையாளங்கள். அப்போ இது எப்படி அவருக்கு கிடைச்சதுன்னா, அவர் ஊக்கமாய் ஜெபித்தார் என்று நாம் பார்க்குறோம். தானியில் கூட 2300 70 பாபிலோன் சிறையிருப்பு, இந்த காரியங்களை குறித்தெல்லாம் உபவாசத்துடன் ஜெபித்தார், ஜெபித்து கற்றுக்கொண்டார். இப்போ இந்த கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ள பகுதியில் நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, சிலுவையில் தொங்கின கள்ளன் அன்றைக்கே பரலோகம் போய்விட்டானா, பரதேசு என்றால் என்ன? இந்த காரியத்தை இன்றைக்கு மற்ற சபையார் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது எபிரேய மொழியில், மூல பாஷைகள் எபிரேய கிரேக்க மொழிகளில் பார்த்தீங்கன்னா, நோ ஸ்பெசிஃபிக் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், இந்த விசேஷமான நிறுத்த குறிகள்லாம் கிடையாது. அப்போ இந்த வசனத்தை லூக்கா 23:43 படித்தோன்னா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஐ சே அன் டு யூ டுடே, கமா, யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், கமா, நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இதான் மூல பாஷையில் இருக்கிற அர்த்தம். எழுதி வச்சுக்கையா, நான் சொல்கிறேன், 5 இன்றைக்கு உனக்கு நான் சொல்கிறேன். ஆண்டர் அவனுக்கு பரலோகத்தின் நிச்சயம் தான் கொடுக்குறார். அன்னைக்கு நைட்டே, வெள்ளிக்கிழமை இரவே அவரும் போகலை, அவனையும் கூட்டிகிட்டு போகலை, கிறிஸ்துவானவர். அப்போது மனுஷியஸ் என்பவர் தான் என்ன செய்கிறார், பைபிளில் இந்த கமா, ஃபுல் ஸ்டாப் இதெல்லாம் வைத்தவர் அவர் தான். இந்த பங்க்சுவேஷன் நிறுத்தக்குறிகள் வைக்கும் பொழுது ஒரு கமா மாற்றி போட்டுறார். எப்படின்னா, ஐ சே அன் டு யூ, ஒரு கமா போட்டுட்டு, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், டுடே பக்கத்தில் போட வேண்டிய அந்த கமாவை ஐ சே அன் டு, இங்கிலீஷில் அப்படித்தான் இருக்கும், நான் உனக்கு சொல்கிறேன், இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் அப்படின்னு அந்த கமானால் அர்த்தம் மாறிவிட்டது. அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நான் உனக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கிறேன் கல்லனே, நீ ஒரு நாள் எங்கூட பரதீசில் இருப்பாய். அப்போது பரதீசு என்றால் என்ன? பரதீசுன்னா அன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க அது ஒரு தனி இடம், இலைப்பாக இருக்கிற இடம், ஆத்துமாக்கள் அங்கே தான் போய் ரெஸ்ட் எடுக்கும், அப்புறம் 2 வருகையில் அவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, பரதீசு வேறு பரலோகம் வேறு என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை,
பரதீசு பரலோகம் எல்லாமே ஒன்றுதான். பரதீசு என்பது ஒரு பர்ஷியன் வேர்டு, பாரசீக வார்த்தை. அதற்கு அர்த்தம் அழகான தோட்டம். அது சொல்லப்போனால் ஏதேனும் தோட்டத்தை குறிக்கும். இந்த அழகான தோட்டம் எங்கே இருக்கிறது? இப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரதீசு இருக்கிற இடம் பரலோகம்தான். ஆகவே பரதீசில் இருப்பாய் என்று சொன்னால் நீ என்னுடைய பரலோகத்தில் இருப்பாய் என்ற அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இதை இவ்வளவு அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி அந்த இன்று என்று சொல்கின்ற வார்த்தையை விளக்க வேண்டும் என்றால் எபிரேய புத்தகம் 4:7 நாம் வாசித்தோம் என்றால் இன்று என்று சொல்கிறதினால் தேவன் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ இன்று என்று சொல்கிறதுனால் அன்னைக்கு என்ற அர்த்தம் அல்ல, அதுவும் ஒரு அடையாள ஒரு வார்த்தையாகவே வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விக்கு தொடர்ந்து இன்னொரு கேள்வி, நீதிமான்கள் மரித்த உடனே பரலோகம் செல்கிறார்களா? இயேசு உயிரடைந்ததும் என்ன நடந்தது? நிச்சயமா நீங்க பார்க்கும்பொழுது தானியல் அவ்வளோ பெரிய வெளிப்பாடை பெற்றவர். அந்த 12 கடைசி ஆண்டவர் சொல்றாரு, இதோ தானியலே நீ போய் என்ன பண்ணு, இளைப்பார், நீ போய் இளைப்பார், அதாவது மரணத்தை குறித்து சொல்லுகிறார், நீ போய் தூங்கு, உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு கடைசி நாளில் நீ எழுந்திருப்பாய். அதே போல இயேசுவும் பிரசங்கிக்கும் பொழுது 6 இதோ என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் மரிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னொரு இடத்துல அவர் சொல்லும் பொழுது அவனை நான் கடைசி நாளில், ஒருவேளை அவன் மரித்து போனாலும் அவனை கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதலின் நாள் கடைசி நாள் என்று சொல்லுகிறார். அப்போ அது இந்த பூமிக்கான ஒரு முடிவு என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கடைசி நாளிலே உயிரோடு எழுப்புகிறார் என்கின்ற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர்கள் கூட தாவீதை பற்றி பேசிட்டே வருவாங்க. அப்போஸ்தல நடவடிக்கை 2 அப்படியே 33-34 வாசிக்கும் பொழுது தாவீது இன்னும் எழுந்து பரலோகத்திற்கு போகவில்லையே, அவனுடைய கல்லறை இன்னால் மட்டும் நம்மிடத்திலே இருக்கிறதே என்று சொல்லி. அதனால் நீதிமான்கள் நித்திரை செய்கிறார்கள். இதோ கிறிஸ்து மீண்டுமாக 2 வரும்பொழுது உயிரோடு எழுப்புவார் என்கின்ற நம்பிக்கையின் நிச்சயத்திலே பவுலும் காத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ நான் எந்த சர்ச் இன்ஜினும் நான் தப்பாக சொல்லலை. இப்போ ஏதாவது ஒரு கேள்வி அதுக்கு நான் அர்த்தம் வேணும்னா நம்ம இன்டர்நெட்டுக்கு போய் தேடிடுறோம். ஏன் வேதத்தில் தேடினா என்ன, ஏன் நமக்கு புரியல? நிச்சயமாக நம்ம வந்து அதை தான் எப்பவுமே எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தவர், ஒரு வசனத்தை எடுக்கிறோன்னா டக்குன்னு நம்ம ஒரு இடையில ஒரு வசனத்தை எடுத்து படித்தா நமக்கு புரியாது. ஒரு நிருபம் என்றால் அந்த முழு நிருபத்தை 1 கடைசி வசனம் வரைக்கும் படிக்கணும். அப்போ தான் அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல நினைக்கிறார், அவருடைய மனதிலே என்ன இருந்தது, அங்கே லோக்கலாக என்ன பிரச்சனை, அந்த மக்களுக்கு என்ன இவர் சொல்ல நினைக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். அதனால் ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு என்னுடைய கருத்து இதுதான் என்று விவாதம் செய்வோம் என்றால் அது தப்பிதமாக இருக்கும். வேதாகமத்திற்கு பதில் வேதாகமத்திலேயே இருக்கும். ஆமாம். இந்த பாடத்தை நிறைவு செய்கிற உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிறதா? இந்த கடைசி நாட்களில் நம் வேதாகமத்தை மிக கருத்தாக படிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் அட்வென்டிஸ்ட் மக்கள் வேதாகமத்தை புரிந்து கொள்வதில் மிகவும் பிரபலமானவர்கள். புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அப்படி நடக்க வேண்டியதும் அவசியம். அதே மாதிரி பவுல் சொல்கிறார், முற்றிலும் தேறினேன் என்று நான் எண்ணாமல் இந்த ஓட்டத்திலே தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது இன்றைக்கி செவன்த்டே அட்வென்டிஸ்ட் இதில் தான் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு மேலே ஒன்று இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. நாம் இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறது என்னது என்பதை இன்னும் ஆழமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பதற்காக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, பிரிய மாணவர்களே, தெரிந்து கொண்டதிலே உறுதியாக இருங்கள், தாழ்மையாக இருங்கள், மற்றவிடத்திலே மிகவும் கனிவாக சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென்.